ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பட்ஸ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாம் நல்லா சேஃபாக கொண்டாடுங்க, நீட்டாக கொண்டாடுங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி டைமில் பெட்ஸையும் பேட்ஸையும் எப்படி சேஃபாக பார்த்துக்கலாம். அதை எனக்கு வந்து பேட்ஸ் பற்றி தெரியும், நான் பேட்ஸை வந்து எப்படி சேஃபாக பார்த்துக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸாக சொல்கிறேன். கடைசியாக ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாம். தீபாவளி டைமில் பேர்ட்ஸ் கேஜை கிளீன் பண்ணுறதோ, இல்லைனா புது பேட்ஸ் வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ, இல்லை புது ஃபுட்ஸ் ஏதாவது வந்து ப்ரொவைட் பண்ணுறதோ, இந்த மாதிரி விழா எந்த வேலையுமே செய்யாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். வேட் வெடி சவுண்டு அதுன்னு கேட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கூட ஸ்ட்ரெஸ் ஆகும், இல்லைனா அது வெளியே பறக்க தான் ட்ரை பண்ணும் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு, இந்த இதை யாரும் செய்யாதீங்க. செகண்ட் டிப் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து அவுட்டோரில் கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படியாவது இன்டோரில் கொண்டு போக முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா வந்து தீபாவளி டயத்தில் வந்து ரொம்ப பயப்படும், நம்ம எல்லாமே வந்து பேட்ஸ் தானே, அதுக்கு ரொம்ப பயந்துடும். ஸோ வந்து முடிஞ்சளவு வந்து இன்டோருக்குள்ளே கொண்டு போய் நம்ம சேஃபாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இது வந்து செகண்ட் டிப்பாக பண்ணுங்கள். தேர்ட் டிப் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த டயத்தில். ப்ரீடிங் ஏன் அவாய்ட் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் எக்கே சப்போஸ் வச்சுருந்தாலும் அது வேட் வடிக்கிறதுக்கு வந்து உள்ளே இருக்க எக்கு வந்து கரு உருவாகாமல் போக வாய்ப்பு இருக்குது நிறையா. அதனால் வந்து ப்ரீடிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரி ப்ரோ, நான் ப்ரீடிங் பண்ணிட்டோம், ப்ரீடிங் ஆகிடுச்சு, எக்கும் வச்சிருச்சு, சிக்ஸும் இருக்குது, இப்போ இந்த டயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா, வந்து பேர்ட்ஸுக்கு வந்து நாய்ஸை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா வேட்டு சவுண்டுக்கு வந்து ரொம்ப பயப்படும், வேட்டை பார்த்தாலும் பயப்படும். நம்மளால் வேட்டு சவுண்டை வந்து கம்மி பண்ணுறது வந்து கஷ்டம் தான். ஸோ அது பணம் பார்க்கலாம் பண்ண முடியும் பேர்ட்ஸால். ஸோ என்ன பண்ணணுன்னா, அது ஃபஸ்ட்டு வந்து அவுட்டோர் கேஜ் இருக்குது, அவுட்டோர் கேஜுக்கு மூடுறதுக்கு வந்து துணி மாதிரி ரெடி பண்ணி, நம்ம நார்மலாக போர்வெல்லாம் இருக்குல்ல, பழைய போர்வை இருந்துச்சு, பழைய போர்வை எடுத்து தள்ளலாம் நல்ல நினச்சி அதை வச்சு அப்படியே சேஃபாக பற்றி விட்டுரு. இன்ஜஸ்க்கு வந்து நான் தேவையெல்லாம் பாட் கட்டி வச்சுட்டு அது எக்கு வச்சிருச்சு. ஸோ வந்து வேறு வழியே கிடையாது, அதுக்கு நான் எல்லா சைடும் மறைச்சாகணும். ஸோ இந்த மாதிரி மறைச்சிக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்கள் பேட்ஸ் வந்து பானையில் எக்கோ சிக்கோ வந்திருந்தாலும், நீங்கள் நல்லா கேஜை ஒட்டி வந்து நீங்கள் துணியை வந்து தொங்க போட்டுறாதீங்க. ஏன்னா துணியை வந்து நம்ம கொஞ்சம் ஈரமாக பற்ற வாக்கி சொன்னேன். நீங்கள் அப்படி தொங்க போட்டாமல் கொஞ்சம் கேஜுக்கும் துணிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணுங்கள். இந்த நான் காட்டுற நல்ல வீடியோவில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிங்க. அது இப்போ வந்து நான் லவ் பேர்ட்ஸ் கூட வந்து ப்ரீடிங் பண்ணலை, தெரியுதா? நம்ம ஏற்கனவே பாட் கிளீனிங்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஏன் நம்ம தீபாவளிக்கு அப்புறம் தான் பாட்டை மாட்ட போகிறோம், அது வரைக்கும் பாட்ட போகிறது இல்லைன்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து வேட்டு வெடிக்காதீங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம சொல்கிற ரைட்ஸ் கிடையாது, யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வீட்டில் மார்னிங் வெடிக்கிற வெடியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நைட்டு வெடிக்கிற வெடியை வந்து அதிகமாக வெடிக்கலாம். ஏன்னா நைட்டு வெடிக்கிற வெடி இங்கே பக்கத்தில் வெடிக்காது, எல்லாம் வானத்தில் போய் தான் வெடிக்கும். ஸோ நமக்கு பேட்ஸ் வந்து ரொம்ப பயப்படாத வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து போர்வை எல்லாத்தையும் வச்சு பொத்திடுவீங்க அதை. ஸோ அது வந்து பார்க்க சான்ஸே கிடையாது. அப்போ வந்து ரொம்ப பயப்படாது நைட் வெடிக்கு. நமக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பேட்ஸுக்கும் ஒன்றும் தெரியாது. இது வந்து நம்ம ஃபோர்த் டிப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபிஃப்த்து டிப்பு போனஸ் டிப் சொன்னல, அந்த போனஸ் டிப் என்னென்னா, வந்து இந்த டைம் வந்து மேக்ஸிமம் தீபாவளி டைம் வரும்போது எல்லா பேட்ஸ் பயப்பட சொல்லி நிறையா பேர் வந்து பேட்ஸை விற்க ட்ரை பண்ணுவாங்க இந்த டைம். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பேட்ஸை வந்து தைரியமாக வாங்கிடுங்க. வாங்கி கொண்டு வந்து உங்களோட சேஃபான இடம், அதாவது உங்கள் இன்டோர்ஸ் நல்லா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருங்க, நல்லா பத்திரமா வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு நாள் தான், அது வந்து எப்படி நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ தீபாவளி டைம் வாங்கினா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பயப்படும். ஆனால் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் அவுட்டோரில் கொண்டு போய் வைக்கும்போது, நான் தீபாவளி அப்போ யாரும் வேட்டை அடிக்க மாட்டாங்க, ரெண்டாவது நாள் நீங்கள் கொண்டு வரும்போது ஓகே ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட இந்த இடம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது செட்டாக நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது பேடு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து இந்த போர்வை சாக்காலாம் வச்சு பொத்துங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து நீங்கள் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடிலேருந்தே நீங்கள் வந்து நைட்லாம் படுக்க போகும்போது பற்றி வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா அது வந்து பழகிரும். திடீர்னு தீபாவளி எப்போ போய் பொத்துனீங்கன்னு அப்படின்னா ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், நீங்கள் வேறு பார்த்தும்போது ரொம்ப பயந்துடும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். சரி ஓகே, நான் அதை அப்படியே பழக ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.